மேம், நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய தோற்றம். ஓகே, லிசன். இஸ்லாம் ஆஸ் எ ரிலீஜியஸ் ஃபெய்த் ஆரிஜினேட்டட் அட் மெக்கா இன் அரேபியா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா அப்படின்ற ஒரு பகுதியில் தான் வந்துட்டு இந்த இஸ்லாமினுடைய ஒரு ரிலீஜியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரிஜினேட் ஆனிச்சு. த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வாஸ் ப்ராஃபெட் முகமது. ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த இஸ்லாமிய மதத்தை தோற்றுவிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபெட் முகமது நபிகள் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இதை தோற்றுவிச்சிருக்காரு. த ஃபாலோயர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் கால்டு முஸ்லீம்ஸ். ஸோ இந்த இஸ்லாமிய மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க, முஸ்லீம்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் எக்ஸ்பெஷலி த ஒன் ரூல்டு பை எ சிங்கிள் ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் லீடர் வாஸ் நவுன் ஆஸ் காலிபத். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இஸ்லாமிய அரசு வந்துட்டு ஒரு இஸ்லாமியர்க அரசு பார்த்தீங்கனாக்கா பொலிட்டிக்கல் லெவலாகவும் ஒரு ரிலீஜியஸ் லெவலாகவும் பார்த்தீங்கனாக்கா ஒரே நபரால் வந்துட்டு ஆளப்பட்டுச்சு. ஸோ அவரை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காலிஃபத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலிஃப் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ப்ராபகேட் முகமது. ஸோ அப்போ அந்த காலிஃப் அப்படின்ற ஒரு வேர்டு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த முகமது நபிகளுடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூ இயர்லி காலிஃபட்ஸ் வேர் உமையாத் அண்ட் த அபசித். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே தொடக்க காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு பிரதிநிதிகள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமையத் அண்டு அபசித் அப்படின்ற ரெண்டு பேர். ஸோ த போத் த உமையாத் அண்ட் அபசித் எக்ஸ்பேண்ட் த ரூல் செப்பரேட்லி பை த கான்க்வெஸ்ட் அண்ட் பை ப்ரீச்சிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஸோ அந்த இஸ்லாமிய மதத்தினுடைய கோட்பாடுகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உமையாத் அண்ட் அபசித் அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களுடைய படையெடுப்பின் மூலம் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆட்சியை வந்துட்டு இந்த மதத்தை வச்சு வந்து விரிவுபடுத்தினாங்க. இந்த 8th century இந்தியா த அராப் பிரசன்ஸ் அப்பியோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் எ முஸ்லீம் ஆர்மி தட் கான்க்யூர்டு The conquered the sin, but their further expansion was made impossible by the kings of Gangetic Plains under the Deccan. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8th century வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்த் அப்படின்ற பகுதியை கைப்பற்றின முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த அராப்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் த 9th century வித் த டிக்ளைன் ஆஃப் த அபஷித் காலிஃபத் The Arab garrison in India and elsewhere threw off Caliph's control and began to rule independently. ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த அராப்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த சிந்து அப்படின்ற பகுதியை வந்துட்டு தாண்டி அவங்களுடைய ஆட்சியை வந்துட்டு விரிவுபடுத்த முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9th century அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அப்சித் காலிஃப் அப்படிங்களுடைய வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய அராப் ஆர்மி கமாண்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இடத்த வந்துட்டு கைப்பற்றி அவங்க வந்து சுல்தான் ஆட்சி வந்து புரியுறாங்க. த துர்கிஸ் கவர்னர் ஆல்ப் டிகே வாஸ் ஒன் அமாங் தெம் ஹூஸ் கேபிட்டல் வாஸ் கஜினி ஆப்கானிஸ்தான். ஸோ அப்போ கஜினி அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி அப்படின்ற ஒரு பகுதியை வந்து தலைநகராக கொண்ட ஒரு துருக்கிய ஆளுநர் யார் அப்படின்னாக்கா ஆல்ஃப் டெசின் அப்படின்ற ஒருத்தர். ஹிஸ் சக்சஸர் அண்டு சன்னின்லா சபுக்டிஜின் வாண்டட் டு கான்க்யூர் இந்தியா ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் பட் ஒன்லி ஹிஸ் சன் முஹமது சக்சீடர் இன் த எண்டோவர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவருக்கு பின்னாடி யாருக்கு, அந்த துருக்கிய ஆல்ஃப் டெஜின் அப்படின்றவருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய மருமகன் சபக்டிஜின் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்தியாவுடைய வடமேற்கு திசை வழியே என்ன பண்றாங்க, அதை கைப்பற்றுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய விருப்பம் வந்துட்டு அவருடைய மகன் கஜினி முகமது அப்படின்றவர் தான் வந்துட்டு அதை நிறைவேற்றினாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அராப் கான்க்வெஸ்ட் சிந்த் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அராப் அப்படின்ற பகுதியினுடைய அரேபியர்கள் வந்துட்டு சிந்து பகுதியை வந்துட்டு எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் AD 712 முகமது பின் குவாசிம் ஹூ வாஸ் த கமாண்டர் ஆஃப் த உமையத் கிங்டம் இன்வாடட் சிந்த். அதாவது பார்த்தீங்கன்னா AD 712 பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த உமையத் அப்படின்ற ஒரு அரசர் வந்துட்டு அவருடைய படை தளபதியோட முகமது பின் காசிம் அப்படின்றவர் வந்துட்டு அந்த சிந்து அப்படின்ற பகுதி மேலே வந்துட்டு இன்வாடட் படை எடுக்கிறாரு. குவாசிம்
டிஃபீட்டட் தாகீர் த ரூல் ஆஃப் சின் அண்ட் கில்டு ஹிம் இன் த பேட்டில். ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த குவாசின்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிந்து அரசர் தாகீர்ன்றவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தோற்கடிக்கிறாரு. அண்ட் த கேபிட்டல் ஆஃப் சிந்த் த கேபிட்டல் ஆஃப் சிந்த் அரர் வாஸ் கேப்சர்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிந்து பகுதி வந்துட்டு அரோர் அப்படின்றவரால் வந்துட்டு கைப்பற்றப்படுது. குவாசிம் எக்ஸ்டர்ன்டு ஹிஸ் கான்க்வெஸ்ட் ஃபர்தர் இன் டு முல்தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முல்தான் அப்படின்ற பகுதியும் வந்துட்டு காசிம் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றிடுறாரு. After the people of Sindhu were given the status of protected subjects. So, appa pathinaaka Sindhu pagudila valakudiya makkal peoples ellame vandu romba paadhukaakapatta oru makkal appdinu avanga feel pannaanga. After there was no interference in the lives and religions of the people. So, appa pathinaaka andha anga irukkudiya peoples oda vaalkaiyilum seri avangalude madathilum seri yaarume endha oru thalaiyidu seiyave illa. But soon Qasim was recalled by the காலிஃப். ஆனாலும் பார்த்தீங்கனாக்கா அந்த காசிம்ங்கிறவர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே காலிஃபாவால் வந்துட்டு திருப்பி அழைக்கப்பட்டார். ஆஃப்டர் த அராப் ஸ்காலர்ஸ் இன் விசிட்டட் சிந்த் அண்டு ஸ்டடிடு மெனி இந்தியன் லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த அராப் அறிஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா சிந்துன்ற பகுதிக்கு வந்து நிறைய இந்தியன் லிட்ரேச்சர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. ஸோ தை ட்ரான்ஸ்லேட்டட் மெனி சான்ஸ்கிரிட் புக்ஸ் ஆன் ஆஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மெடிசின் இன்டு அராபிக். ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த நிறைய இலக்கியங்களை கற்றுக்கிட்ட அந்த அரேபிய அறிஞர்கள் பார்த்தீங்கனாக்கா நம்மளோட சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்த நிறைய நூல்களை வந்துட்டு அராப் மொழியில் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா வானியல், தத்துவம், கணிதம் அண்ட் மருத்துவம். ஸோ இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் They learnt the numerals 0 to 9 from India. So, அப்போ பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க, நம்மளோட இந்தியாவில் தான் கற்றுக்கிட்டாங்க. ஆஃப்டர் த அன்டில் தென் த பீப்புள் இன் த வெஸ்ட் டிட் நாட் நவ் த யூஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்குமே அந்த பூஜ்ஜியம் அதாவது ஜீரோ அப்படின்ற ஒரு பயன்பாட்டை பற்றி யாருமே அறிஞ்சிருக்கலை. Through the Arabs, Europe gained more knowledge in mathematics. ஸோ அப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த யூரோப்பியர்ஸ் வந்துட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அது யாரால அப்படின்னாக்கா இந்த அராபியன்ஸால. The importance of zero was learnt by them from India. So, நம்மளோட இந்தியாவிலிருந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இருந்திருக்காங்க. It's believed that the people in the West and the Arabs learnt the game of chess only from the Indians. So, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேலை நாட்டவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த அரேபியர்களுடைய செஸ் கேம் அப்படின்ற ஒரு கேம் வந்து நம்மளோட இந்தியர்கள்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அந்த நெக்ஸ்ட் பாருங்க, அரைவல் ஆஃப் துக்ஸி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த அரேபியர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னாக்கா அரேபியா அப்படின்ற பகுதி. இந்த பகுதியிலேருந்து எப்படி அவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா ஈரான், பெர்ஷியா அப்படின்ற பகுதி வழியாக வந்து சிந்த் அப்படின்ற ஒரு பகுதியை அடைஞ்சு, ஸோ அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரேபியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்த் பகுதிக்கு வந்துட்டு இவங்க இந்த மாதிரி தான் வந்து ஊடுருவினாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், முகமதாஃப் கஜினி. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், முகமது ஆஃப் கஸ்னி அவருடைய பீரியட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 997 to 1030. முகமது இஸ் இட் டு ஹாவ் கண்டக்டட் 17 ரைட்ஸ் இன்டு இந்தியா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் இந்தியாவை வந்துட்டு 17 முறை படையெடுப்பு நடத்தினவர் யாருன்னு சொல்கிறாங்க, கஜினி முகமது. அட் தட் டைம் நார்த் இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்மால் கிங்டம். ஸோ அவர் ஆட்சி அவர் வந்து நம்ம நாட்டு மேலே படையெடுத்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கிங்டம்ஸாக வந்து பிரிஞ்சு இருந்துச்சு. ஒன் ஆஃப் தெம் வாஸ் ஷாஹி கிங்டம் விச் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் பஞ்சாப் டு கபுல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன
அரசர்கள் ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ஷாகி கிங்டம் அப்படின்ற அரசு, அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து காபூல் அப்படின்ற பகுதி வரைக்கும் நீண்டு இருந்துச்சு. த அதர் இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் வேர் கனௌஜ், குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா அண்ட் பண்டல்கான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கக்கூடிய அனதர் கிங்டம், சின்ன சின்ன அரசுகள். த இன்ஷியல் ரைட்ஸ் வேர் against the Shaghi kingdom in which its king Jayapala was defeated in 1001. So appa pathina Shaghi abindra kingdom ku opposite a irunda oru padaiyedappu nadathanavar yaarunaaka Jayapalar abindra oruthu avaru vandu 1001 la vandu pathina defeat aayitaare. After his defeat Jayapala immolated himself because he thought that this defeat was a disgrace. So appa pathinaaka andha tholvika andha tholvi vandu avarku vandu oru periya avumanama avaru nenachaar yaaru Jayapala. So adanalu pathina avar enna pannaar idhula tholvi adanjadanal avar avare enna pannitaar konnitaar avare thannai thane vandu maithu kondara. For example avaru vandu suicide pannitaar appdin sollalam. His successor Ananda Bala fought against Muhammad but was defeated in the battle of Vehind near Peshawar in 1008. So 1008 la pathinga appadinaaka ஆனந்த பாலர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கஜினிக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு போரிடுறாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா 1008 வந்துட்டு பேஷ்வார் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டு வைஹிந்த் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவரை டிஃபீட் பண்றாங்க. ஆஃப்டர் பாத்தீங்கன்னா த ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் விக்டரி வாக் வைஹிந்த் முகமது எக்ஸ்டர்ன் ஹிஸ் ரூலர் ஓவர் பஞ்சாப். ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா அந்த வைஹிந்தில் வெற்றி பெற்றதுனால அதன் அந்த பஞ்சாப் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆட்சியை வந்துட்டு கஜினி முகமது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றாரு. The subsequent raids of Muhammad into India were aimed at plundering the rich temples and cities of North India. So இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு மேலே இருக்க இந்தியா மேலே இன்னும் நிறைய படையெடுப்புகளை கொண்ட இந்த கஜினி முகமது வந்துட்டு நிறைய சர்வ செழிப்போட வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸையும் அண்ட் நிறைய சிட்டிஸையும் வந்துட்டு கொள்ளையடிக்கிறதே அவரோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. இன் 1011 ஹி ரைடட் நாகர்காட் இன் பஞ்சாப் ஹில்ஸ் அண்ட் தானேஸ்வர் நியர் டெல்லி. ஸோ 1011 வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பஞ்சாப்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோட் அப்படின்ற பகுதியும் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தானேஸ்வர் அப்படின்ற ரெண்டு பகுதியை வந்துட்டு அவர் வந்து ரைட் பண்றாரு, சூறையாடுறாரு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இன் 1018 முகமது புலண்டர் த ஹோலி சிட்டி ஆஃப் மதுரா. ஸோ அப்போ 1018 பார்த்தீங்கன்னாக்கா கஜினி முகமது வந்துட்டு அந்த மதுரா அப்படின்ற ஒரு ஹோலி சிட்டி புனித நகரத்தை வந்துட்டு கொள்ளையடிக்கிறாரு. He also attacked Kanauj. So அது மட்டும் இல்லாமல் கனௌஜ் பகுதியை வந்துட்டு அவர் தாக்குறாரு. த ரூலர் ஆஃப் கனௌஜ் ராஜ்யபாலா அபண்டன் கனௌஜ் அண்டு லேட்டர் டைடு. ஸோ அந்த கனௌஜ் பகுதியினுடைய அரசரான ராஜ்யபாலர் அப்படின்றவர் வந்துட்டு இந்த கனௌஜ் பகுதியை விட்டுட்டு வெளியே போய் அவர் இறந்துடுறாரு. ஸோ மஹ்மத் ரிட்டர்ன்டு வித் எனாமஸ் ரிச்சர்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஜினி முகமது கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான செல்வத்தோட என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊருக்கு திரும்பி போகிறாரு. ஹிஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் டு பிளேஸ் இன் குஜராத். அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த தாக்கம் எந்த பகுதி மேலே இருந்துச்சு, குஜராத் பகுதி மேலே இருந்துச்சு. இன் 1024 AD முகமத் மார்ச்டு ஃப்ரம் முல்தான் அக்ராஸ் ராஜ்புத்னா அண்ட் டிஃபீட்டட் த சோலன்கி கிங் பீம தேவா ஃபர்ஸ்ட் அண்ட் புலண்டர் அன்ஹில்வாத். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குஜராத் பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த முல்தானி அப்படின்ற பகுதியிலிருந்து புறப்பட்டு இந்த ராஜஸ்தான் பகுதியை வந்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய பீம தேவர் அப்படின்ற ஒருத்தரை வந்து அவர் யாருனாக்கா சோலங்கி அப்படின்ற ஒரு பகுதியினுடைய அரசர். ஸோ அவரை தோற்கடிச்சு அன்ஹில்வால்ட் அப்படின்ற ஒரு நகரை இவர் என்ன பண்ணார், புலந்தர் பண்ணிடுறாரு, அதாவது சூறையாடுறாரு. மஹ்மது இஸ் செட் டு ஹாவ் ஷேக் சாக்டு sacked the famous temple in Somnath, breaking the idol. So, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஜினி முகமது என்ன பண்ணுறாரு, சோமநாதபுரம் அப்படின்ற ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலையை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. ஆஃப்டர் தென் ஹி ரிட்டர்ன்டு த்ரோ த சிந்த் டெசர்ட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நாட்டுக்கு வந்து சிந்த் அப்படின்ற ஒரு பாலைவனத்தின் வழியாக வந்துட்டு அவரோட நாட்டுக்கு திரும்பி போகிறாரு. ஸோ தட் வாஸ் ஹிஸ் த லாஸ்ட் கம்பேஷன் இன் இண்டியா. ஸோ இந்த படையெடுப்பு தான் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அவர் செஞ்ச லாஸ்ட் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முகமது டைடு இன் 1030. ஸோ 1030 வந்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. ஆஃப்டர் த
கசானாவித் எம்பையோ ரஃப்லி இன்க்ளூட் பெர்ஷியா, டிரான்ஸ் ஆக்சியானா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப். ஸோ இந்த பஞ்சாப் பஞ்சாப் டிரான்ஸ் ஆக்சைனா அண்ட் பாரசீகம் பெர்ஷியா, ஸோ இந்த பகுதியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தோராயமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசர் வந்துட்டு ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அது எந்த அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்னாவிய எம்பர் அப்படின்ற ஒரு எம்பையர் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கா முகமது ஆஃப் கோர், ஸோ அதை வந்து கோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, முகமது ஆஃப் கோரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 1149 டு 1206 வரைக்கும் இந்த முகமது ஆஃப் கோரியினுடைய ஆட்சிக்காலம் இருந்திருக்கு. முகமது ஆஃப் கோர் ஆர் முகமது ஆஃப் கோரி ஸ்டார்டட் இய வாசல் ஆஃப் கஸ்னி பட் பிகம் இண்டிபெண்டன்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் முகமது. ஸோ முகமது வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முகமது கோரிங்கிறவர் வந்துட்டு ஒரு தலைவராக இருக்கிறாரு. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த டிக்ளைன் ஆஃப் த கஸ்னாவித் எம்பையர் முகமது கோரி பிராட் கஸ்னி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கஸ்னாவிய எம்பையரை வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சதை வந்து இந்த முகமது ஆஃப் கோரி முகமது கோரி என்ன பண்ணுறாரு, அவருக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு அவரோட கட்டுப்பாட்டு கீழே எல்லா பகுதியும் கொண்டு வந்துடுறாரு. ஹேவிங் மேட் ஹிஸ் பொசிஷன் ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர் அட் கஸ்னி, முகமது டேர்ன்டு ஹிஸ் அட்டென்ஷன் டு இந்தியா. ஸோ இப்போ இந்த கஸ்னி வந்துட்டு எப்படி அவர் வலுவான ஒரு ஆட்சியை வந்துட்டு கொண்டாரோ அதே மாதிரி முகமது ஆஃப் கோரி என்ன பண்ணுறாரு, அவரோட கவனத்தை வந்து இந்தியா மேலே திருப்புறாரு. அன்லைக் முகமது ஆஃப் கஸ்னி ஹீ வாண்டட் டு எக்ஸ்டர்ன் ஹிஸ் எம்பையர் பை கான்குவரிங் இந்தியா. ஸோ அவருடைய பேராசை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவை வந்து அந்த கஸ்னி மஹமூத் மாதிரி நாமளும் செய்யணும் அப்படின்ற ஒரு பேராசை வந்துட்டு அவருக்கு அதிகமாக வந்துருச்சு. ஸோ இன் 1175 முகமது கேப்சர்டு முல்தான் அண்ட் ஆக்குபைடு ஹோல் ஆஃப் இட் இன் His subsequent expedition in 1186 he attacked Punjab and captured it. So அப்போ 1175ல வந்துட்டு முல்தான் அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றிய அவர் அடுத்தடுத்த படையெடுப்பாக வந்துட்டு 1186ல வந்து பஞ்சாப் பகுதியும் தாக்கி அதையும் அவரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற டாபிக் தரைன், த பேட்டில் ஆஃப் தரைன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தரைன் போர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரியலைசிங் த கிரேவ் சுச்சுவேஷன் இன் விச் தை வேர் காக் த ஹிந்து பிரின்சஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஃபார்முடைய கான்ஃபிடர்சி அண்டர் த கமாண்ட் ஆஃப் பிருத்திவிராஜ் சவுகான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிருத்திவிராஜ் சவுகான் அப்படின்ற அந்த இந்து அரசர் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நார்த் இந்தியாவில் அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பிரின்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை ஒரு கான்ஃபிடர்சியை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. பிருத்திவிராஜ் ரோஸ் த and defeated Muhammad in the Battle of Tarain near Delhi in 1011. So 1991 la pathinaaka inda Prithviraj Chauhan enna pandraru Muhammad of Goriye vandru thorkadikkiraare. This was called the first battle of Tarain. So ivara thorkadikkakudi inda pora enna nu solranga, first Tarain por appdin solli solranga. To avenge this defeat, Muhammad made serious preparation and gathered a huge army. So, அப்போ இந்த தரைன் இந்த தோல்விக்காக பார்த்தீங்கன்னாக்கா முகமது கோரியை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய படையை வந்து திரட்டுறாரு. ஸோ ஆஃப்டர் ஹி அரைவ்டு வித் ஹிஸ் லார்ஜ் ஃபோர்ஸ் இன் லாகூர் வையா பீஸ்வர் அண்டு முல்தான். ஸோ அவருடைய பெரும் படையை தூக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பீஸ்வர் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு முல்தான் பகுதியை வழியாக வந்துட்டு லாகூருக்கு வந்து சேர்றாரு. அண்ட் தென் ஹி சென்ட் எ மெசேஜ் டு பிருத்திவிராஜ் ஆஸ்கிங் ஹிம் டு அக்னாலேஜ் ஹிஸ் சுப்ரீமசி அண்டு become a Muslim, but Prithviraj rejected the proposal and prepared his army to resist the invader. So appa pathinaaka avarude meeladhigatha angikarikkanum apdiin solli muslima maaranum apdiin solli Prithviraj Chauhan ku vandu oru seidhi anuppraaru. But andha Prithviraj enna pandraaru, ana adu vandu na muslima maara maaten, nam rendu peru sanda pollam apdiin solli avaru vandu porukku thayara nikkraaru. So appo many hindu kings and chieftains also joined him. So அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்து அரசர்களும் நிறைய குறுநில தலைவர்களும் வந்துட்டு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கிறாங்க. அண்ட் தென் இந்த என்ஷியூரிங் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் இன் 1192 முகமது
thoroughly routed the army of Prithviraj who was captured and killed. So appa pathinaka and the second Tarain poor vandu 1992 la nadaipetta in the second Tarain poor la vandu Prithviraj nudeya padaigal vandu enna adu enna pandranga muluvaduma thorkadichu Muhammad Ghori vandu Prithviraj kaidu senji avara vandu konnurraru. The second battle of Tarain was a major disaster for the Rajput. So in the second Tarain poor pathinaka in the ராஜபுத்திரர்களுக்கு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தினச்சே. Their political prestige suffered a serious setback. So அப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய அரசியல் கௌரவம் வந்துட்டு ரொம்பவும் பின்னாடி போக ஆரம்பிச்சது. The whole Chaukan kingdom now lay at the feet of the invaders. So அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த சவுகானுடைய அரசு வந்துட்டு அந்த படையெடுத்து வந்த அந்த முகமது கோரியினுடைய காலடியில வந்து கடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. The first Muslim kingdom was thus firmly established in India at Ajmer and a new era in the history of India began. So appa pathinaka and India la vandute and India nudeya pudhiya sagaptham thodangiradhukku indha islamiya arasu vandute oru periya arasa vandu niruvapattuchu. After his victory over Prithviraj at Tarain, Muhammad returned to Ghazni to deal with the threat from the Turks and the Mongols. So adan piragu pathinga indha second Tarain poor la vetri petta ivanga vandu avanga naattinude east pakkathula vandu indha turkiyargalaiyum andha mongoliyargalaiyum edirkanum appdin solli Muhammad Ghori vandu Ghazni abindra pagudhikku vandu thirumbi poraare. After pathinga kam after the death of Muhammad in 1206 his most capable general Qutbuddin Aibak, who had been left behind in India, took control of Muhammad's territories in India and declared himself as the first Sultan in Delhi. So in the time la pathinga appadinaaka Muhammad Ghori enna pandraaru avarude padaigala vandittu திருப்பி கூட்டிட்டு போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1206 வந்துட்டு முகமது குரு என்ன பண்றாரு இறந்து போயிடுறாரு. சோ இந்தியாவில இருந்த அவருடைய தலைமை தளபதி வந்துட்டு குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு முகமது குருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அந்த இந்தியன் பிளேசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவரோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு. சோ அதன் பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த குத்புதீன் ஐபக் வந்துட்டு இந்த டெல்லியினுடைய ஃபர்ஸ்ட் சுல்தானா வந்துட்டு அவர் தன்னைத்தானே ப்ரொக்ளமேட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே லெசன், இந்த லெசன் பாத்தீங்க ஓகே ஸ்டூடெண்ட் இந்த லெசன் பாத்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் ஆகுது. அண்ட் தென் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் அண்ட் தென் டீடைல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி மார்க் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.